ஹலோ மை டியர் சலகுடிஸ், வெல்கம் டு லோகேஷ் கேமிங் தமிழ் சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போனால், ஒரு தரமான ஒரு ஒன் வர்சஸ் ஒன். ஆல்ரெடி நம்ம சேனலில் சொல்லிட்டு இருக்கா, அட்லீஸ்ட் ஒரு வீக்கில் வந்து அட்லீஸ்ட் ஒரு கஸ்டமர் மேட்சஸ் வந்துடும் சொல்லியிருந்தேன். அதேமாரி தான் இந்த மேட்ச் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் ஒரு மிக 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 பெரிய சாரி. என்ன சாரி அப்படின்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் கேட்டுங்க ப்ரோ வீடியோ போடுங்க ப்ரோ, என்ன ப்ரோ வீடியோ போடல அப்படின்னு கேட்டிருந்தீங்க. சாரி, ஒரு பெரிய சாரி. ஏன்னா ஒரு சின்ன பேலன்ஸானா வீடியோ ரெகுலராக போட முடியல. இதுக்கப்புறம் எல்லா வீடியோவும் ரெகுலராக வரும். அண்ட் ஆப்போனன்ட் பற்றி சொல்லி அவனுமே ஆப்னர்ல யார் கேட்டீங்கன்னா ஷரன்ராஜ், என்னோட ஃப்ரெண்ட். ஆல்ரெடி அவனும் நானும் ஒரு கஸ்டமர் மேட்ச் போட்டிருக்கோம். அந்த மேட்ச் நீங்கள் பார்க்கலனா கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்கும், மறக்காம அந்த மேட்ச் போய் பார்த்துருங்க கைஸ். அண்ட் இந்த மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், செம்ம ஃபன்னாக இருக்கும். ரியலாக வந்து பக்கத்துலேயே வந்துட்டேன், எனக்கு செம்ம போகும். பக்கத்தில் வந்து க்ளூ வால் போட்டு பொடு 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 போடு, ஐயோ செம்ம பொடு 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 போடு, ஐயோ செம்ம நட நட அட்ரா அட்ரா அட்ரா, ஐயோ எவ்வளோ வீக்காக தான் அவன் டேம் செம்ம டேமேஜ் ஆனால் பொடு போடு, ஐயோ க்ளூ வால் போட்டுறேன் பைப்பில் போட போகிற போகிறா, நீ அடித்தா மட்டும் சாக மாட்டேன், அவன் அடிச்சா நீ செத்து போயிட, என்னடா பண்ணுற லொக்கேஷ், நீ இப்படி பண்ணால் ஆப்போனன்ட் வந்து உன்னை வந்து என்ன சொல்கிறது வேணா விடுங்க. அண்ட் நீ இப்படி பண்ணால் உன்னை வந்து நூபுன்னு நினச்சிப்பாங்கடா அப்படி சொல்லக்கூடாது. நூபில் ஒரு நல்ல பிளேயர்னு கூட சொல்லலாம். அண்ட் இதுக்கப்புறம் தான் தரமாக இருக்கும். அண்ட் M1887 எடுத்துட்டு வந்தாச்சு. அண்ட் ஐயோ க்ளூவால் வாங்க ஓகே. அண்ட் இந்த மாதிரி செம்ம இன்ட்ரெஸ்டிங் இருக்கும், ஸ்கிப் பண்ண பாருங்க. பிடிச்சனா மறக்காம ஒரு லைக் பண்ணுறேங்க. அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க. ஒரு ஹாப்பியான நியூஸ் என்னென்னா, நம்ம வந்து 250+ சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ணிட்டோம். ஒரு நல்ல விஷயம் நம்ம சேனல் பொறுத்திருக்கோம், நம்ம ஃபேமிலிக்கு. அண்ட் எல்ஜிடி ஃபேமிலி நல்லாயிருக்கும். அண்ட் இப்போலாம் தரமான ஒரு ஹெட் விழும் பையன் பாருங்களேன் அப்படியே. அண்ட் கரெக்டாக எல்லா ப்ளூட்டும் ஹெட்டில் மட்டும் தான் போடும். இப்போ பாருங்களேன் செம்ம ஹெட், செம்ம ரிவெஞ்ச் எடுப்பேன் இப்போ தான், ஏன்னா ஃபர்ஸ்ட் மேட்ச் அவன் ஜெயிச்சிட்டாங்களே. இப்போ தான் பாருங்களேன், ஸ்போயோ மிஸ் ஆயிடுச்சு. இப்போ தான் பாருங்கள் போடு, சரியான ஹெட் அங்கே பாருங்கள், சரியான ஹெட். பாவம் இருந்தாலும் என் ஃப்ரெண்டு தான் இருந்தாலும் சரியான ஹெட். அண்ட் என்னோடய குருஜின்னு கூட சொல்லலாம், ஏன்னா அப்படிப்பட்ட பிளேயர் தான் அவன். அண்டு தரமாக ப்ளே பண்ணுவான் எல்லா கேம் பிளேயும். ஷரன் பற்றி சொல்லி ஆகணும்ல, என்னோட ஃப்ரெண்டு தானே. அண்ட் ஏன்னு எல்லா கன்னும் வந்துட்டு A94 எடுத்தாச்சு. அண்ட் வெஸ்ட் கிஸ்ட் எல்லாத்தையும் வாங்கியாச்சு. அண்டு க்ளூவால் எதுக்கு ரெண்டு வாங்கினே தெரியல. அண்ட் இதுக்கப்புறம் ரெகுலராக வீடியோஸ் வரும் காய், சாரி இனிமேட்டு இதுமாரி டிலே ஆகாது எந்த வீடியோவும். அட்லீஸ்ட் கஸ்டமர் மேட்சஸ் அட்லீஸ்ட் வீக்கில் வந்து ஒன் வந்துடும். அண்ட் சண்டே ஸ்பெஷலாக ஒரு செம்மையான ஒரு கஸ்டமர் மேட்சஸ் இருக்குன்னு நம்ம சப்ஸ்கிரைபருக்காகவே. அண்ட் அந்த ரூம் மேட்சஸ் வந்து நீங்கள் பார்க்கணும், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. அண்ட் இப்போ தான் பாருங்களேன் க்ளூவால் போட்டுன்னு ஓடும். ஏன்னா க்ளூவால் வந்து நம்ம கையில் வச்சுட்டு ஒன்றா தான், ஏன்னா நம்ம அட்டாக் பண்ணலாம் டப்புனு க்ளூவால் போட்டுலாம்ல, நல்லா சொல்கிறேன். ஐயோ என்னடா க்ளூவால் விழ மாட்டேது, விழுந்துச்சு வந்துச்சு, வாடா வாடா தம்பி, வாடா தம்பி நீ செத்தாடா எங்கே அப்படின்னு சொல்லிட்டு எங்கடா இருக்க, ஐயோ எங்கே எதுக்குன்னு க்ளூவால் கையில் வச்சுருக்கேன் சொல்லிட்டு புல்லட் சொல்கிறேன் போல இருக்கு. அண்ட் க்ளூவால் நீங்கள் வந்து எப்பவுமே சுற்றி போடுங்க, அப்போ வந்து உங்களுக்கு வந்து நல்லா இருக்கும். இல்லை வச்சுக்க அவன் ஒரே புல்லெட்டில் போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பான். அண்ட் எங்கடா இருக்க சுற்றிட்டே போயிட்டு இருப்பான். ஆக்சுவலி அவனை பார்த்துட்டான் பாருங்க, ஓடுறான், அதை தான் ஓடுறான். ஆனால் பைப்பில் இப்போ தான் செம்மையாக சுற்றி க்ளூவால் போட்டுப்பான். எப்படி போடு போடு, ஐயோயோ போடுறா அடிடி, ஐயோயோ ஜஸ்ட் மிஸ் புல்லட் கலையாச்சு, ஐயோ சுற்றி இப்போ க்ளூவால் போட்டேனா, எங்கேனாச்சும் ஓப்பனில் இருக்கான்னு பார்க்குறேன். அந்த ஓப்பன் இருக்குது, ஓடு 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 ஓடுற ஓட 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 போடு போடு போடு, உட்காந்து மெடிக்கிட்ட போட்டுட்டு இருக்க, சாவடா சாவடா அப்படின்னு சொல்லிட்டு க்ளூவால் அவங்ககிட்ட இருக்க லூட்லாம் சீட்டு எல்லாம் எதுக்கு லூட் அடிக்கிறேன்னு தெரியல. அன்லிமிட்டட் தானே கஸ்டமர் மேட்ச். அண்ட் மூணு க்ளூவால் இருக்கா ஓகே விடுங்க. அண்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த கேம் பிளே. அந்த இதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ன பண்ணு பாருங்கள். அண்ட் இது ஆக்சுவலி வந்து நான் ரொம்ப நேரம் இந்த கஸ்டமர் மேட்சஸ் போடலாம்னு நினச்சிட்டு இருந்தேன். ரொம்ப ஒரு 1 மந்த் ஆயிருக்கும்னு நினைக்கிறேன் இந்த மேட்ச் எடுத்து நிறைய போட கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. அண்ட் இதுக்கப்புறம் எல்லா மேட்சும் வரும் நம்ம சேனலில். ஆப்போனன்ட் வந்து ஷரன் கேமிங், அவரோட இது தான். அண்ட் ஆல்ரெடி நான் சொல்லிட்டு இருந்தேன் நம்ம சேனலில் வந்து சப்ஸ்கிரைபர் வந்து நம்மக்கிட்ட 1 ஹவர்ஸ் கேட்டால் போடலான்னு. அதேமாதிரி நிறைய சப்ஸ்கிரைபர் கூட ஆல்ரெடி நம்ம 1 ஹவர்ஸ் போட்டோம். அந்த வீடியோவில் கூட சேர்க்கல நம்ம சேனலில் வரப்போதுக்கா, ஸ்டே டியூன்ட். அண்ட் உங்களுக்கும் 1 ஹவர்ஸ் நம்ம கூட போடணுன்னா, நம்ம லோகேஷ் கேமிங் கூட போடணுன்னா வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு என்னை வந்து நீங்கள் வந்து இன்ஸ்டாகிராமில் காண்டாக்ட் பண்ணலாம். இன்ஸ்டாகிராம் லிங்க் வந்து நான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். மறக்காமல் இன்ஸ்டாகிராமில் நம்ம சேனலை சப்போர்ட் பண்ணுங்க. போடு போடு, சரியான டேமேஜ் ஆனால் பைப்பில் சாக மாட்டேறானே, ஏறு போகலாம் சொல்லிட்டு ஒரு தைத்தை வளர்த்துட்டு போனா, ஐயோ சரியான ஹெட் ஆனால் டேமேஜ், சரியான டேமேஜ் பைப்பில் ஓடிட்டே இருக்கான். எப்படி தானே வந்தவன வந்து பாருங்க, ஐயோ உள்ள போயிட்டியா, ஐயோ இப்போ தான் செம்ம ஃபன்னு, இதான் த்ரில்லிங்கான ஒரு செம்ம ஃபன்னாக இருக்கும். பைப்பில் க்ளூவால் போட்டினா ஜோன் வருது, நான் வெயிட் பண்ணேன், அப்படியே வெயிட் பண்ணுவேன். நானும் அவனுக்கு வந்து கொஞ்சம் பயமுத்துன்னு சொல்லிட்டு க்ளூவால் சுற்றி போடுவேன், நீ வெளியே வரவேன் தம்பி, நீ உள்ளே வந்து ஜோன்லேயே சாவனு அப்படின்னு சும்மா போட்டு ஜாலியாக வெளியே உட்காந்துட்டு இருப்பேன். அண்ட் எமோட் போடுவேன் பாருங்களேன், செம்ம காமெடியாக இருக்கும். அண்ட்
அவன் வந்து உள்ளே வந்து மெடிக்கேட் போடலான்னு செய்ய, ஏன்னா செம்ம ஹிட் அடிச்சோம்ல, மெடிக்கேட் போடலான்னு சொல்லிட்டு உள்ளே போயிருப்போம் பிள்ளைங்க பையன். ஆனால் நம்ம வந்து என்ன பண்ணோம், க்ளூவால் போட்டு டிஃபெண்ட் பண்ணிட்டோமா, வா வா தம்பி வெளியே வருவல்ல. அண்டு செம்ம ஃபன்னாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு பிடிச்சினா மறக்காமல் லைக் கமெண்ட் பண்ணிட்டு ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ். அண்ட் க்ளூவால் ஒடிக்க பார்க்குறியா, அதை ஒன்று ஒன்று போடுறேன்டா, சாவடா, நீ வெளியே வரக்கூடாது அப்படியே சாவடான்னு சொல்லிட்டு க்ளூவால் போட்டாச்சு. அண்ட் க்ளூவால் உடைக்கிறான் உள்ளேருந்து, எனக்கு செம்ம சிரிப்பு இந்த வீடியோ எடுக்கும் போது. க்ளூவால் உள்ளேருந்து அவன் உடச்சிட்டு இருக்கான்னா வெளியே வந்து நம்ம பார்த்தாச்சு, ஏன்னா ஜோனும் வரும், அவனுக்கு வந்து செம்ம ப்ரெஷர் ஆகிடும். இதுமாரி நீ வந்து உங்கள் எனிமே கூட நீங்கள் பண்ணலாம். அண்ட் வெளியவா வெளியவா தம்பி. அண்ட் நம்ம சேனல் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கு, நீங்கள் அதெல்லாம் பார்க்கலாம் மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுவோம். அங்கே வரும் கண்ணு தட்டு போட்டு போட்டு வெளியே வராது, நீ வெளியே வரக்கூடாது. அதனால் பையன் என்ன பாவம் உள்ள அப்படியே ஜெயிலில் போட்டு அடிச்சு வச்ச மாதிரி அடிச்சு வச்சுருக்கோம் உள்ள. அண்ட் வா வா இருந்தாலும் லாஸ்ட்டு போட்டு நானே உடைப்பேன் க்ளூவால், ஏன்னா எப்படி இருந்தாலும் ஜோன் வந்துச்சு அப்படின்னா உடைச்சோன்னு சொல்லிட்டு நான் க்ளூவால் எடுப்பேன் வெளியே. அண்டு பைப்பில் வெளியே வந்தோன்னு ஒரு ஹெட்டு செம்மையான ஒரு டேமேஜ் கொடுத்து போட்டோம். இப்போ போடு போடு சாவுடா சாவுடா. அண்டு போட்டாச்சு 3-1 வந்தாச்சு. இதுக்கப்புறம் தான் அவன் எப்படி எனக்கு ரிவெஞ்ச் எடுப்பான் நீங்களே பாருங்களேன். அண்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் இந்த மேட்ச். அண்டு ஒன்று என்ன சொல்லுன்னா, நம்ம சேனலை பற்றி ஒரு சின்ன ஒரு சின்ன அப்டேட். என்ன அப்டேட்னா அது சொல்லாமல் வேணாமல் இருக்கேன். அண்டு நம்ம சேனலில் வந்து 500 சப்ஸ்கிரைபர்ஸ் ரீச் பண்ணிட்டுக்கப்புறம் ஒரு லக்கி சப்ஸ்கிரைபருக்கு வந்து நம்ம வந்து ஹலோ கிவ் அவே பண்ணுவோம். ஹலோ கிவ் அவே, டைமண்ட்ஸ் கிவ் அவே எல்லாமே பண்ணுவோம். அது வந்து நம்ம வந்து ஒன்று கொஞ்சம் தான் இருக்கும். இப்போ வந்து நம்ம 257 இருக்கும், 257 சப்ஸ்கிரைபர்ஸ் நம்ம சேனலில் இருக்காங்க. அண்ட் அது வந்து கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகி ஒரு 450-500 வந்தோன்னா ஹலோ கிவ் அவே நம்ம ஸ்டார்ட் பண்ணுறோம். அதுக்கப்புறம் வந்து ரெகுலராக நம்ம 1000 சப்ஸ்கிரைபர்ஸ் அதுக்கப்புறம் ஒரு ஒரு 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிற வரையும் நம்ம வந்து ஹலோ கிவ் பண்ணுவோம். அதெல்லாம் நம்ம லக்கி சப்ஸ்கிரைபருக்கு கிடைக்கும், அது நீங்களாக கூட இருக்கலாம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா, நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிட்டு எல்லாமே பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு ஸ்பெஷல் வீடியோ போடுறேன் அளவுக்காகவே. அண்ட் ஐயோ க்ளூவல் போட்டுருவோம் போடுற, ஐயோ சிரன் டேமேஜ் ஆனால் போடு போடு போடு, ஐயோ ஏறி வந்தானா க்ளூவல் போடுற போடு வேறு லெவல். ஆனால் அவன் செம்ம டேமேஜ் கொடுத்தாச்சு ஆல்ரெடி. அண்ட் அதான் அந்த திருப்பி நம்ம வந்து அந்த ஹலோ கிவ் அவே, ஹலோ கிவ் அவே, டேமேஜ் கிவ் அவே. ஏன்னா நிறைய பிளேயர்ஸ், நிறைய வந்து என்ன பிளேயர்ஸ், ஒரு தரமான விளையாடுற பிளேயர்ஸ்க்கு வந்து ஹலோ இல்லை. அண்ட் அவங்களுக்குலாம் வந்து வந்து கிஃப்ட் பண்ணுவோம், சென்ட் பண்ணுவோம், எல்லாமே பண்ணுவோம். நீங்கள் அதுக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு நம்ம சேனலில் அவங்களையும் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்கள். ஏன்னா நம்ம சேனல் கொஞ்சம் கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆனதாக நம்ம வந்து நம்ம சப்ஸ்கிரைப்புக்கு என்ன செய்யணும்ல, என்னால் வந்து நான் வந்து சப்ஸ்கிரைப்புக்கு என்ன செய்யணும்னு அப்படியே நினச்சிட்டு இருந்தேன். அது வந்து ஹலோ கிவ் அவே, டைமண்ட்ஸ் கிவ் அவே அப்படி தரலாம்னு சொல்லி தான் நினச்சிட்ருக்கேன். அண்ட் அதெல்லாம் நீங்கள் வாங்கணும்னா மறக்காம நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு ஷேர் பண்ணிவிட்டு எல்லாம் பண்ணிவிட்டுருங்க கைஸ். அண்ட் உங்களால் தான் நம்ம சேனல் வந்து இப்போ வந்து 250 சப்ஸ்கிரைபர்ஸ் ப்ளஸ் வந்திருக்கும், அது எல்லாமே உங்களால் தான். அண்ட் அப்படியே நம்ம சேனலில் வளர்த்துலான்னு சொல்லிட்டு இங்கே செம்மையாக அங்கே ஒழிஞ்சிட்டு திரு இப்போ சரியான ஹெட்டு விழு நினைக்கிறேன், ட்ராக் பண்ண சரியான ஹெட் அங்கே பாருங்களேன். ஏன்னா நான் வந்து சரியான ஹெட் ஆனது பார்த்து நீங்களே பார்த்தீங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் வந்து ஹெட் ஷாட் வந்து மெயின்லி அடிக்கும் போது வந்து நீங்கள் வந்து டேமேஜ் கொடுத்து அப்படியே ட்ராக் பண்ணால் உங்களுக்கு ஹெட் ஷாட் விழுந்துடும். அப்படியே நம்ம சேனல் சொல்லியிருந்தேன், நம்ம சேனல் வந்து வீடியோ வருதுன்னு நான் சொல்லிட்டு இருந்தேன் ஆல்ரெடி. ஹெட் ஷாட் ட்ரிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் கூட சீக்கிரத்தில் வரும் கைஸ். அதெல்லாம் நீங்கள் பார்க்கலாம், நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணணும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த வீடியோவில் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரணும், மறக்காமல் நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிக்கணும். அவ்வளோதான் கைஸ். அண்ட் உங்களுக்கு கன்ஃபார்ம் இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சினா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணிவிட்டு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். ஷேர் பண்ணிவிட்டால் நம்ம சேனல் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக டெவலப் ஆகும். அதான் சொல்லிட்டு இருக்கேன் அந்த பயப்பில் செம்மையாக. ஆனால் அவனும் தரமான பிள்ளைங்க, என்னோடய குருஜி நான் ஆல்ரெடி சொல்லிட்டேன். ஏன்னா எனக்கு ஃப்ரீ ஃபயர் கற்றுக் கொடுத்த ஒன் ஆஃப் த மெயின் ரீசன் என்ன, அவனும் தான் எனக்கு வந்து கற்றுக் கொடுத்தான் எப்படி விளாடணும். அவனும் ஒரு ப்ரோ பிளேயர் தான். அண்ட் வாங்க 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 தம்பி. அண்ட் இப்போ தான் என்னை வந்து எப்படி ரிவெஞ்ச் எடுப்பான்னு பாருங்களேன். ஏன்னா நீங்கள் வந்து எப்பவுமே க்ளூவால் பேக் சைட் நில்லுங்க, ஏன்னா அவன் ஏறி வரான்னு தெரிஞ்சிச்சிட்டா போடு. ஐயோயோ ட்ராக் பண்ணானா ஹெட்டு ஒளிலி வரவா தம்பி, வா தம்பி, வா தம்பி. ஐயோயோ க்ளூவால் போட்டான்டா, க்ளூவால் போட்டான்டா பைப்பில். இப்படி தானே வருவேன் ஒரு க்ளூவால் எமர்ஜென்சிக்கு போட்டு, வா தம்பி வா தம்பின்னு சொல்லிட்டு நான் க்ளூவால் எடுத்துப்பேன். ஏன்னா கிளியர் பண்ணி, ஐயோ எங்கன்றா வந்து அடிக்கிறடே, செத்தடா நீ. இப்போலாம் பார்த்தா பைப்பில் முடிச்சு விட்டோம். ஐயோயோ நான் பார்க்கவே அவனை, நான் வந்து இந்த சந்துக்குள்ளே வரான்னு பார்த்தா அதுக்குள்ளே கொஞ்சம் பார்க்கலன்னு நினைக்கிறேன். டக்குன்னு போடு, டக்குன்னு போடு. ஐயோ போடு பண்ணி என்னடா பண்ணுறோம். ஐயோயோ டவர் ப்ராப்ளமாக இந்த 999 ப்ளஸ் வர தலைவலியில் கரும் பிடிச்ச 999 ப்ளஸ்ஸே. அண்ட் இதுக்கப்புறம் தான் அதுக்கப்புறம் வந்து டவர் ப்ராப்ளம்லாம் ரெடி பண்ணிவிட்டு நம்ம ஏறிட்டாச்சு. MP40 எதுக்கு எடுத்தாலே தெரியாது, ஆனால் ரெண்டுமே ஒரு ஷார்ட் ரேஞ்ச் கன் எடுத்தாச்சு. அண்டு நான் வந்து எப்பவுமே ஒரு பேக்கப் இல்லாமல் ஆட மாட்டேன், ஏன்னா வந்து இந்த கடோ இந்த வீடு வந்து பேக்கப்பாக வச்சுக்கிட்டு தான் இந்த மேட்ச் ஆடினேன். அண்டு சுற்றி சுற்றி எப்பவுமே நீங்கள் ஆடும்போது ஒரு பேக்கப் வச்சிங்க, அட்லீஸ்ட் ஒரு க்ளூவால் இல்லைனா இந்தமாரி என்னாச்சு என்கிட்ட க்ளூவால் இல்லைன்னு சொல்லிட்டு தான் நான் பேக்கப் எடுத்து ஆடுறேன். இல்லை எப்பயும் நான் ஏறி போயிட்டுருப்பேன், எல்லாமே கன் வாங்கி காசு செலவாயிச்சே. என்ன பண்ணுறது, எங்கடா இருக்க தோதான் இருக்கானா, யூ 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 நான் அங்கே இருக்கேன்னு சொல்லிட்டு
படம் ஒழிச்சிட்டு இருக்கேன் பைபிள். நான் பார்க்கவே இல்லை, எங்கிட்ட க்ளூவால் இருந்தால் க்ளூவால் போட்டுக்கலாம், க்ளூவாலாம் இல்லையே என்னடா பண்ண சொல்கிறேன். அண்ட் இதுக்கப்புறம் தானே செத்த யாருக்கிட்ட அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து ஒரு M1887 சரியான கண்ணு டபுள் புல்லட் ஷார்ட் கன், அதுக்கப்புறம் வந்து எக்ஸாமேட் எடுத்தாச்சு. அண்ட் க்ளூவால் எதுக்கு நான் அவசரப்பட்டு கிளாஷ் கோர் ரேங்க் மாதிரி க்ளூவால் 2-3 வாங்கியிருக்கேன். அண்ட் எல்லாமே வாங்கியாச்சு, விஸ்ட் கெஸ்ட் எல்லாமே வாங்கியாச்சு. அண்ட் ஆல்ரெடி நம்ம சொல்லியாச்சு, நம்ம சேனல் வந்து நமக்கு ஷேர் பண்ணிவிடுங்க கைஸ். அண்ட் ஹலோ கிவ்அவே கூட சீக்கிரம் நம்ம ஸ்டார்ட் பண்ணிவிடுவோம், 500 ரீச் பண்ணிட்டாலே போதும் நம்ம சேனல் வந்து ஹலோ கிவ்அவே ஸ்டார்ட் ஆகிடும். ரெகுலராக நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து கிஃப்ட் பண்ண ஆரம்பிச்சிடும். ஏறலாமா வேணாமா, ஏறலாமா வேணாமா சொல்லிட்டு தான் போனேன். சொல்லி இங்கே ஒரு க்ளூவால் போட்டு நிற்கலாம் சொல்லிட்டு இங்கே ஒரு க்ளூவால் போட்டால் அவன் எங்கே இருக்கானே தெரியலே. தம்பி மண்டியை காட்டுங்க தம்பி, ஒரு ஒரு ஹெட் அடித்து மேட்ச் முடிச்சிடலாம்னு சொல்லிட்டு தேடிட்டு இருப்பேன். ஐயோ இங்கே தான் உட்காந்துட்டுருக்கானா, ஐயோ நான் இங்கே நீ உட்காந்துருக்கான்னு நினச்சேன். போய் ஏறிடா ஏறிடான்னு சொல்லிட்டு ஏறிடுவேன். அதுக்கப்புறம் அவன் என்ன பண்ணா நீங்களே பாருங்களேன். அண்டு க்ளூவால் போட்டாச்சு, க்ளூவால் போட்டாச்சு. அண்டு ஆக்சுவலி நம்ம சேனல் சொல்லியிருந்த ஃபன் மேட்சஸ் ஃபன்னஸ் இருக்குது, எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட் வந்து அப்லோட் பண்ண மாதிரி தான் வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஏற ஏற ஐயோ போட்டாச்சு அப்பா, சரியான நல்ல வேலை முடிச்சு விட்டாச்சு, இல்லாமல் ஒரு செயலில் என்ன முடிச்சுட்டுப்போம். ஆமாங்க, ஃபன் மேட்சஸ் எல்லாமே ரெடியாக இருக்குது, நீங்கள் அதெல்லாம் பார்க்கணும். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். ஃபன் மேட்சஸ் வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், வித் என்னோட ஃபன் கமெண்ட்ரேட்டரியோட இருக்குது. அண்டு செம் 100% ஃபன், நீங்கள் வந்து சிரிச்சுட்டே இருப்பீங்க அந்த ஃபன் மேட்சஸ்லாம் பார்த்து. அண்ட் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணியிருக்கேன் அந்த ஃபன் மேட்சஸ்லாம். அண்ட் உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். அண்ட் பிடிச்சிருந்தா அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுறேங்க கைஸ். அண்ட் எங்கடா இருக்கு, அண்ட் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இதுக்கப்புறம் தான் ஏன்னா நம்ம வந்து 6-3, இதுக்கப்புறம் அவன் எப்படி அடித்தான், நம்ம எப்படி அடி வாங்கணும் தான் பார்க்க போகிறோம். அண்டு நம்ம எப்படி ரிவெஞ்ச் எடுத்தோம் தான் பார்க்க போகிறோம். ஏன்னா ஆப்போனண்ட்டு என்னோடய குருஜி ஷரான்ராஜ் தான் ஆடிட்டு இருக்கான் கிங் கேகல். அண்டு செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்டு ஆல்ரெடி நம்ம சொல்லியிருந்தேன், நீங்கள் வந்து எங்க கூட கஸ்டம் ரூம் மேட்சஸ், கில்ட் வார், ஸ்குவாட் மேட்ச் எது இருந்தாலும் நம்ம சேனலில் கூப்பிடலாம். என்ன எங்களை வந்து நீங்கள் வந்து கீழே வந்து உங்கள் ஐடி மட்டும் மென்ஷன் பண்ணால் போதும், நான் வந்து உங்களுக்கு ரெக்வஸ்ட் கொடுப்பேன். க்ளூவால் கையில் வச்சுக்கோ, ஐயோ நான் க்ளூவால் ஃபுல்லாக கை வச்சிருக்கேன் அவன் பார்க்கவே. அவன் ஆக்சுவலி நான் வந்து நிறைய மேட்ச் நோட் பண்ணியிருக்கேன், அவன் வந்து அங்கே வந்து ஹைட் பண்ணிகிட்டு இருப்பான், நான் போனதுக்கப்புறம் தான் வருவான். பார்த்தா பைப்பில் இங்கேயே வந்து நின்றுட்டுருக்கானே, வாடா வாடா உன வச்சிக்கிறேன்டா வாடா அப்படின்னு சொல்லிட்டு 6-4 ஐயோ க்ளோஸ் மேட்ச் ஆகுது என்னடா பண்ண சொல்கிறேன். இன்னும் ஒரு மேட்ச், இன்னும் 3 மேட்ச்சுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு மேட்ச் வச்சாலே போதும். அண்ட் அப்போ தான் நம்மளோட LGT ஃபேமிலியோட பவர் தெரியும், ஆர்மி கூட சொல்லலாம், ஏதோ ஒன்று விடுங்க. அண்ட் எல்லாமே சொல்கிறாச்சு. அண்ட் நம்ம சேனல் வந்து 500 சப்ஸ்கிரைபர் ரீச் ஆகிட்டுக்கப்புறம் ஹலோ கிவ் அவே ஸ்டார்ட் ஆகிடும். ஏன் இதை நான் திருப்பி சொல்கிறேன்னா உங்களுக்கு வந்து புரியணும்ல, அதனால சொல்கிறேன். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், ஷேர் பண்ணி விடணும், ஷேர் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லுங்க கைஸ். அண்ட் எங்கடா தேடிட்டே போயிட்டுருக்கேன். அண்ட் எப்பவும் இங்கே தானே ஒழிஞ்சிட்டு இருந்தான், ஐயோ எங்கே இதோ அதோ இருக்காண்டா பையன், இப்போ தான் ஒடையாரா இருப்பில் இருக்கேன் அங்கேருந்து. அண்ட் இங்கே ஒரு க்ளூவல் சேஃப்டிக்கு போட்டு வச்சுட்டு பையன், வா 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 தம்பி உன்னை நான் எப்படி அடிக்கிற மட்டும் பாருங்களேன். அண்ட் இங்கே வெயிட் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலி அந்த ஐயோ க்ளூவல் நம்ம க்ளூவல் நம்மளே மாட்டி விட்டுச்சு, ஜம்ப் போகிற ஹெட்டு ஹெட்டு ஐயோ ட்ராக் அவ்வளோ சரியான டேமேஜ் ஐயோ, ஒரு ஹெட்டு விழுந்தா அவன் பையன் இவ்வளோ கேலி, ஐயோ உள்ளே ஓடுறான் உள்ளே ஓடுறான் நான் பார்த்துட்டேன் பார்த்துட்டேன், ஓடு ஓடு பின்னாடி ஓடு பின்னாடி ஓடு ஓடுற ஓடுற லொக்கேஷன். அண்ட் எங்கடா இருக்க ஐயோ இங்கே இருக்கான்னு பார்த்தா இல்லை, மேலே விட்டேன்னா நான் எங்கேனாச்சும் உட்காந்து நாய் மெடிக்கேட் போட்டுட்டோம். அண்ட் அதுதான் சொல்கிறேன், ஏன்டா என்னோட ஃப்ரெண்ட் அவன் ஆக்சுவலி வந்து நான் எவ்வளோ ஜாலியாக பேசினாலும் அவன் வந்துட்டு எவ்வளோ பெருசாக எடுத்துக்க மாட்டேன், சிரிச்சிட்டே இருப்பான். அண்ட் எங்கடா இருக்க பைப்பில் எங்கேயோ உட்காந்து மெடிக்கேட் போட்டிருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். அவன் வீட்டு மேலே ஏறினாலும் அவன் மேலேருந்து கீழே அடிப்பான், ஹெட் அடித்தான் அவன் மேலேருந்து கீழே அடித்தா நம்மளுக்கு வந்து கன்ஃபார்ம் ஒரு ஹெட் விழும், அதனால தான் நான் மேலே ஏறாமல் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். அண்ட் எங்கன்னா ஜம்ப் அடிப்பில் அப்போ இரு தம்பி உன்னை வந்து எப்படி அடிக்கிற மட்டும் பாரு, ஒரு சேஃப்டி க்ளூவால் போட்டாச்சு, ஏன்னா அவன் எங்கேனாச்சும் உட்காந்து ஏம் பண்ணிட்டு இருந்தானா டப்புன்னு ஹெட் உள்ள போட்டுருவான். அண்ட் அதனால் தான் ஒரு க்ளூவால் போட்டு அவனை கன்ஃபியூஸ் பண்ணிட்டு இருக்கேன். நீங்களும் இதுமாரி உங்கள் ஆப்போனண்ட்டை கன்ஃபியூஸ் பண்ணுங்கள், ஏன்னா ஒரு க்ளூவால் வந்து சேஞ்ச் பண்ணிகிட்டே இருங்க, அப்போ தான் நீங்கள் வந்து ஒரு சைடில் இல்லை நீங்கள் வந்து வேறு சைடில் இருக்கீங்கன்னு தெரியும். அதனால் சொல்கிறேன். அண்ட் எங்கடா போயிட்டாடி ஏன்னாச்சும் மறைஞ்சு கிஞ்சு போயிட்டியாடாடி வாடா வெளியே. அண்ட் எங்கடா இருக்க இந்த வீட்டுக்குள்ளே தான் இருக்கேன். ஆனால் நீங்கள் இந்த கிளாஷ் கோட் ரேங்க்லையும் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த எனிமிஸ் வந்து இந்த வீட்டுக்குள்ளே ஏறிடுவாங்க, கடுப்பாக இருக்கும். மேலே ஏறினாலும் மேலேருந்து கீழே அடிச்சா ஒரு ஹெட்டில் முடிச்சு விட்றாங்க. அண்ட் நம்மளும் அவசரப்படியா அவன் வந்து இப்படி வந்து ஜம்ப் அடிப்பான்னு சொல்லிட்டு நான் க்ளூவல் மேலே கீழாம் போட்டு வச்சுறேன். அண்ட் இந்த வீடு அப்புறம் அந்த புச்சினோக்கில் ஒரு வீடு இருக்குது, அந்த வீட்லாம் அப்படியே பார்த்து தலை வலிக்கும், ஏன்னா எல்லோரும் அப்படியே மேலே ஏறிட்டு அப்படியே கும்மலாக இருப்பாங்க. நம்ம போனோன்னே சாத்து சாத்து சாத்துக்கிட்டாங்க, என்னடா பண்ண சொல்லி சொல்லிட்டு ஏதோ ஒன்று சொல்லி ஏறலாம் பார்த்தா பைப்பில் இங்கே தான் இருக்காரு. ஐயோ க்ளூவல் போகிறா க்ளூவல் வேறு லெவல், செத்துறா செத்துறா வாடா தம்பி வெளியே வரவில்லை. நான் வந்து ஏன்னா அந்த அவனுக்கு வந்து ஐயோ எங்கடா எங்கடா இருக்கு க்ளூவல் க்ளூவல் போகிறா ஐயோ ஐயோ நான் பார்க்கவே பைப்பில் அதுக்குள்ளே சீக்கிரமான்ட்டான் மெடிக்கிட் மேலேருந்து நல்லா ஹெல்த் எடுத்துகிட்டு வந்தான் போல இருக்கு. ஐயோ 6-5 இன்னும் ஒரு மேட்ச் வச்சா நம்ம வின்னு, அவன் வந்து 2 மேட்ச் வச்சா அவன் வின்னு, ஐயோ என்னங்க பண்ண சொல்கிறீங்க, லாஸ்ட் மேட்ச் இந்த மேட்ச் விடுவோமா எப்படி வச்சு செஞ்சோம் தான் பார்க்க போகிறோம். அண்ட் இப்போ தான் செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், எப்படி ரிவெஞ்ச் எடுத்தோன்னே ஆல்ரெடி இங்கே வந்து நம்ம போன மேட்ச் விளையாடணும், ஹெட் அடிச்சு
முடிச்சு விட்டாச்சு அந்த மேட்ச்சை. இந்த மேட்ச் என்ன பண்ணான்னு தெரியலையே அண்ட் சொல்லிட்டு இப்படி ஓடிட்டு, ஐயோ சைடில் இருக்கேடா தம்பி வாங்கலாம். ஆனால் வெறித்தனமாக ஆடினா இந்த மேட்ச் அவன் வந்து, ஏன்னா கண்டினியூஸாக தோத்துருக்கு அப்புறம் வெறித்தனமாக ஆடினா என்னோட குருஜி அவர் அப்படி தான் ஆடுவார். ஆனால் இங்கே ஏறி வந்துட்டு டக்கர் மெடிக்கெட் போகிற மெடிக்கெட் போகிறா, க்ளூவல் போட்டான் க்ளூவல் போட்டான், அப்பா வேற லெவல். ஏன்னா ஐயோ ஜம்ப் போடு போடு போடு, ஐயோ சிறான டேமேஜ் ஷெட்யூல் போடு போடு, ஐயோ ஐயோ கீழே வந்துட்டான், ஐயோ அவள் தான் கீழே வந்து பைப்பில் நாக்கு வேற லெவல் விடுங்க ஜெயிச்சாச்சு அவ்வளோதான். இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி விட்டுருங்க கைஸ், அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண பார்க்கலாம் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக பிடிச்சிடல இந்த மேட்ச், அண்ட் இந்த மேட்ச் பிடிச்சினா மறக்காம ஷேர் பண்ணி விடுங்க கைஸ். இதுமாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ வேணும்னா நம்ம சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, அண்ட் பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணால் தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ், சீ யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ, பை பை.